சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்க் 181 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் பார்த்துருக்கோம். எஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.4 15 நம்பர் 2 க்யூப் ரூட் ஆஃப் 1001 மதிப்பை தோராயமாக பாருங்க. ஃபைன் வேல்யூ அப்ராக்சிமேட்லி 2 டெசிமல் பிளேஸ் 2 டெசிமல் ஸ்தானம் வந்து தோராயமாக கண்டுபிடிக்கும். ஃபர்தர் வி ஆர் யூசிங் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன். ஏற்கனவே பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் சொல்லியிருக்கோம் 1+ எஸ். இந்த இடத்துல ஓவர் சொல்ல இங்கே ஃப்ராக்ஷன் வரும். இந்த இடத்துல வந்து க்யூப் ரூட் ஆஃப் திஸ் மீன்ஸ் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 1000+1 ஹோல் பவர் 1/3. அப்போ நம்ம இந்த இடத்துல 3/2 அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல 3/2 ஃபார்ம் இருக்கிறதால நம்ம ஃபார்முலா வந்து 3/2 ஃபார்ம் எடுத்தோம்னா வீணோ 1+n அப்படிங்கிறது தெரிஞ்சு எடுக்கணும். 3/2 எஸ் தென் 3 - 2. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய டைம் சொல்லியிருக்கோம். இங்கே ஃபேக்டர் 2 எக்ஸ்பயர் ப்ளஸ் 3 - 3 - 2 தென் 3 - 2 3 தென் இங்கே க்யூப் 2 இந்த இடத்துல ஃபேக்டோரியல் 3 இந்த இடத்துல எக்ஸ் க்யூப் எடை இல்லை இந்த இடத்துல எழுதியது இங்கே வந்து எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ப்ரொவைடர் மாடுலஸ் ஆஃப் எஸ் லெஸ் தேன் 1. அந்த கண்டிஷன் வந்து கண்டிப்பாக நம்ம எழுதும். அப்போ இந்த 1000 நம்ம எப்படி எழுதணும்? இப்போ 1000 அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக வந்து இங்கே 1 வரணும். பைனாமியல் அப்ளை பண்ணுறப்போ இருப்பு தேட்டம் அப்ளை பண்ணுறப்போ 1 வரணும். இங்கே 1 இருக்கே அப்படியே டைரெக்டாக நம்ம இப்படி எழுதிடலாமே அப்படின்னு சொல்லணும். பட் தட் இஸ் ராங். ஏன்னா 1000 வந்து நாட் லெஸ் தேன் 1. இங்கே 1000ங்கிறது நாட் லெஸ் தேன் 1 இல்லையா? அப்போ நம்ம லெஸ் தேன் 1 இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டிஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ராஜி வந்து கண்டிப்பாக லெஸ் தேன் 1 இருக்கணும். அப்படி இல்லாததுனால நம்ம இந்த 1000 வந்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கிறப்போ இந்த பவரோட சேஃப்டி வரும். இந்த பவர் இருக்குல்லையா, அதோட சேஃப்டி வரும் நமக்கு. ஸோ லெட் ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இந்த 1000 வந்து பவரோட சேஃப்டி எடுத்துட்டு இல்லை என்ன வரும் 1+1/1000. இங்கே 1000 வந்து இல்லை, இல்லாததுனால நம்ம 5000 போட்டோம். அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற மேக்ஸ் இங்கே இதை வந்து 10³ அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா. ஸோ 10³ இங்கே ஹோல் பவர் 1/3. அந்த இதை வந்து எப்படி இருக்கா 1+3 டிஜிட் வரப்போ 0.001 மூணு டிஜிட் வந்து பாயிண்ட் வரும் 001 ஹோல் பவர் 1/3 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ இன்ஜிஸ்லே எல்லாருக்குமே நம்ம எழுதிக்கிறோம். இது இந்த மாதிரி எழுதி இந்த 3 என்ன ஆயிடும் கேன்சல். ஸோ ஃபைனலாக 10+1+5 இந்த வச்சு கூட நம்ம 0.01/1/3. ஸோ கொடுத்த சமம் வந்து இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 10+ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், இதெல்லாம் இங்கே பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா மட்டும் தானே அப்படி எழுதி சொல்லு. இப்போ நம்ம இதனுடைய எக்ஸ்பென்ஷன் வந்து எழுதுறோம் இல்லையா. ஸோ திஸ் ஈக்குவல் டு 10 ஃபர்ஸ்ட் என்ன 1+3/2 எஸ் இல்லையா. ஸோ 3/2 எஸ் என்ன இருக்கு 0.001 1+3/2 எஸ் தென் 3 - 1. ஸோ 3 தென் 3 - 2 பை இங்கே ரெண்டு டேர்ம்ஸ் வந்ததுன்னா என்ன எழுதணும் q² அப்படின்னா 3² இன்ட்டு ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு எக்ஸ்பயர் எக்ஸில் இருக்கிறது இது இருக்கு இல்லையா. ஸோ 0.001 தென் ப்ளஸ் எக்ஸ்ட்ரான்னு போட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறார் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு எழுதிட்டு நமக்கு இதுவே போதும், இந்த டேர்மே போதும். அதனால் இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்லி அப்படின்னு எழுதிட்டு கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குது 0.001 லெஸ் தென் 1 எக்ஸ்ட்ரா லெஸ் தென். ஸோ திஸ் ஈக்குவல் டு 10+1+ இந்த 3 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் 0 0 1 வந்து 3 டிவைட் ஆகாது. அப்போ நம்ம 0 போட்டு இது 10 ஆக்கி
அதுக்கப்புறம் என்ன ஒண்ணு த்ரீ டைம்ஸ் வரும், பேலன்ஸ் ஒன் திரும்பவும் த்ரீ டைம்ஸ் அப்படின்னு வரும். தென் பிளஸ் இந்த இடத்துல வந்து மைனஸ் டூ இருக்கா, மைனஸ் டூ பை நைன் இன்ட்டு டூ இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணப்போ த்ரீ டிஜிட் இருக்கு, அப்போ சிக்ஸ் டிஜிட் பண்ணி பாயிண்ட் இருக்கணும் இல்லையா. அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன்னு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் இங்கே த்ரீ டிஜிட் இருக்கு, அப்போ சிக்ஸ் டிஜிட் பண்ணி பாயிண்ட் இருக்கட்டும். தென் இந்த இடத்துல அப்ராக்சிமேட்லி அப்படின்னு இருக்கும், இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அப்போ டென் பிராக்கெட் இதை ஆட் பண்ணிக்கலாம், ஒன் பாயிண்ட் ஜீரோ 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 த்ரீ த்ரீ. தென் இங்கே மைனஸ் ஆயிடுச்சு, அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டு இது இந்த லைனே இதே டிவைட் பண்ணலாம். அப்போ இங்கே எத்தனை ரெண்டு நாலு அஞ்சு ஜீரோ இருக்கா. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். இன்னொரு ஜீரோ போடணும், ஏன்னா ஒன் வந்து டிவைட் ஆகாது லைனாக. அப்போ ஒரு ஜீரோ போட்டு இங்கே டென்னுங்கிறப்போ ஒன் டைமு, திரும்ப பேலன்ஸ் ஒன் திரும்ப ஒன் டைம். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம அப்ராக்சிமேட்லி அப்படின்றது இருக்குது. அதாவது என்ன இருக்குது அப்ராக்சிமேட்லி போயிடா தோராய வாங்க அப்படின்றது எடுத்துக்கிறோம். ஸோ இது ஈக்குவல்டு டென் பிராக்கெட். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒன் பாயிண்ட் ஜீரோ 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 த்ரீ த்ரீ இடத்துல மைனஸ் இங்கே ஜீரோ பாயிண்ட் எதுவும் ஜீரோ இருக்கு இங்கே வந்து கரெக்டாக நல்லா தள்ளி எழுத நிலத்தை வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ தென் ஒன் ஒன் எல்லா இடத்துல நம்ம என்ன போட்டுக்கிறோம் ஜீரோ ஜீரோ போட்டு இப்போ ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நைன், இங்கே நைன் மைனஸ் ஒன்று எயிட்டு, தென் இங்கே நைன், இங்கே டூ. ஏன்னா இங்கே தானே பாரம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே டூ, ஸோ இங்கே த்ரீ ஜீரோ 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 ஒன். ஸோ அப்படியே எழுதிட்டு இங்கே நைன் வர்றதுனால இங்கே என்னன்னு மாற்றி த்ரீ அப்படின்னு மாற்றிக்கோமா, ஜீரோ 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 த்ரீ த்ரீ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோ. எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் வேல்யூதான். ஸோ ஸோ இது ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஒன்று டூ த்ரீ த்ரீ த்ரீ. மறக்காம வந்து அப்ராக்சிமேட்டே அது தோராயமாக அப்படின்னு சொல்லி எழுதும். அப்போ இதை டென்னால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ டென்னால் மல்டிப்ளை பண்ணப்போ ஒரு டிஜிட் அகலம் போகும். ஸோ டென் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ த்ரீ போட்டு நல்ல அப்ராக்சிமேட்டே எழுதும். ஸோ தேங்க்ஸ் ரைட். ஸோ இந்த கவனமாக இருக்க வேண்டியது நிறைய சோ மெனி ஜீரோஸ் வந்து அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். தேங்க்யூ.